ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பிஆர்எஃப். இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பைக் பரேட் நடத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா டீம்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது ஒரு பைக்கர்ஸ் ஆர்கனைஸ் தான். இங்கே ஏகப்பட்ட பைக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரைடு நடக்கப்போகுது. இதை கத்தார் கவர்மெண்ட்டே நடத்துது, குறிப்பாக கவர்மெண்டோட ஆதரவோடு தான் நடக்குது. நம்ம ஊரில் தான் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பேன் பண்ணணும் அது இதுன்ட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த சைடு பீச்சு, இப்படிலாம் பைக்கெல்லாம் நிற்கிது. நான் எல்லா பைக்கையும் கவர் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே பைக் இருக்குது. இங்கே ஒரு 500 பைக்கு கிட்ட இருக்குது, 500-550 பைக்கு கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ரைடு போகுது, ஃபுல்லாக நான் கவர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்கு. திஸ் இஸ் போலீஸ், போலீஸ் வில் பி சப்போர்ட் திஸ் ஒன். யா, வெரி நைஸ். பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது. இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்குள்ள எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இது பின்னாடி டிப்பர் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் உள்ள அந்த எல்லா வண்டியுமே வந்து இப்போ ரைடு போகுதுங்க, அதாங்க ஹைலைட்டு. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. பாரு, எல்லா வண்டியும் பாட்டே எழுப்ப போகிறாங்க. நம்ம நடக்கிறதே இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அந்த சைடு இடம் இல்லைன்ட்டுக்கிட்ட அனுப்பிவிட்டாங்க. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எங்கள் ஸ்பீ ஹீரோ ஸ்ப்ளெண்ட்ரு அது இதுன்னா பார்க்க முடியாது. எல்லாமே சூப்பர் பைக்காக தான் இருக்குது. ஸோ பைக்கு நிற்கிறத தான் இப்போ காட்டுறேன். பைக்கு கிளம்பும் போது அதையும் காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஸோ இது விதமாக இருக்குங்க வண்டி, ஸ்கூட்டர்ஸ். ஸோ இதோட இதை பாருங்கள், அது அமையா இருக்கு. இதாலே ஒரு பிஎம்டபிள்யூ இருக்கு, வண்டியெல்லாம் கிளம்புது பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டீமு, அந்த டீம் வந்து அங்கே சுற்றி வர்றாங்க அந்த சைட் ஆப்பில். ஸோ இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த நான் ஒரு டீமுக்கே இப்படி அலம்புக, இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு ரைடு போகுது, அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கிறீங்களா இல்லையோ, நம்ம எக்ஸைட்டடாக இருக்கோம். பாட்டெல்லாம் ஓடுதுங்க, அதாங்க ஹைலைட்டு. சின்ன பசங்கள்லாம் இல்லை, எல்லாம் பெரிய ஆளுங்க. தலைவர் வேற லெவல். பார்த்தா மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. நேற்று நான் காட்டியிருப்பேன், இன்னைக்கு வண்டியெல்லாம் ஓடுறதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. Thank you.
பரவாயில்ல, நல்லா ரெஸ்பெக்டாக இருக்காங்க. நல்லா ஸோ இது எல்லாமே ஒரு டீமே. இது வந்து வெறும் கத்தார் மட்டும் கிடையாது, சவுதி இந்த பக்கத்தில் உள்ள எல்லா நாடுமே வந்திருக்கு. ஸோ இவங்க கத்தார் மட்டும் இல்லாமல் எவ்வளோ அது இதாக இருக்காங்க பாருங்கள், டீம் ஒர்க்காக இருக்குது பாருங்கள். ஸோ இவங்கள்ட்ட பார்த்து கற்றுக்கணும் நம்ம ஊர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கடலே இருக்குங்க, கடலுக்கு முன்னாடி வந்து அந்த பைக்கு கடல் தான் நமக்கு பெருசாக தெரியுது. இந்த வண்டியை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. வண்டி வந்துக்கிட்டே இருக்குங்க, நிறைய வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. எப்படியும் ஒரு 1000 பைக் கிட்ட வந்திருக்கோம். ஸோ அவ்வளோதே இருக்குது வண்டி. இதெல்லாம் ஒவ்வொரு டீமுங்க, ஒவ்வொரு டீமையும் வந்து எல்லா டீமையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஷோ வந்து நடத்துகிறாங்க. ஸோ இது வந்து ஆர்கனைஸ் ஒன்று சேர்க்குறாங்க, ஒரு எல்லா டீமையும் ஒன்று சேர்த்து ஒரு ஷோ வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா, ஒரு ஷோ வந்து எல்லா டீமையும் ஒன்று சேர்க்குது. ஸோ யாருமே சண்டைலாம் போட மாட்டாங்க, எல்லாருமே வேறு லெவலில். கைஸ் நம்ம வந்து கத்தார் ரேசிங் கிளப் நடத்தின ஒரு ஷோவில் வந்து இந்தியன் பைக்கை காட்டியிருப்போம். ஸோ இந்தியன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் உள்ள பைக்கை வண்டியெல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்க, வந்துகிட்டே தான் இருக்காங்க. அந்த பைக்கு தான் வந்து இது இந்தியன் பார்த்தீங்களா, த பிராண்ட். நான் பேசுகிறேன் கேட்குமான்னு தெரில, இதுதான் இந்தியன் பைக். இந்தியன் பைக்குன்னா இந்தியாவிலேருந்து வந்த பைக்கு கிடையாது, இந்தியனுங்கிற ஒரு கம்பெனிங்க, ராயல் என்ஃபீல்டு அப்படி இப்படின்னு இருக்குல்ல, ஹார்லின்ட்டு அதே மாதிரி. இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்கு முன்னாடி 1500 மேற்பட்ட பைக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து முன்னாடி இதுக்கு ஒரு போலீஸ் போடுவாங்க இல்லை, நம்ம ஊரில் போடுவாங்க இல்லை, இதே மாதிரி போனால் அதே மாதிரி இங்கே வந்து ரெண்டு காரு, போலீஸ் காரு, 2 பைக்கு. ஸோ அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி போகுது. ஸோ இதாங்க அப்போனா அவங்களோட டீம்மு, அவங்களோட டீம் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த வழியாக தான் வண்டி எல்லாமே போகும். ஸோ இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ இங்கிட்டு போகும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். ஸோ தாரா லாலிபப்புன்ட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள், அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 1000 வண்டி இருக்குது. ரெண்டு வண்டியை வச்சுட்டு சண்டை போடாதீங்களோ கைஸ். இந்த பைக்கெல்லாம் எடுத்த சைடு கேப்லேயே நம்ம வந்து இந்த கடலையும் சேர்த்து எடுத்துருவோம். ஓகேங்களா, இங்கெல்லாம் அலையெல்லாம் அடிக்க மாட்டேங்குதுங்க, இந்த கடலில் வந்து அலையெல்லாம் அடிக்க மாட்டேங்குது, சும்மா வந்து அப்படியே நார்மலாக தான் இருக்குது, காற்று கூட அவ்வளோக்கா அடிக்கலைங்க. திஸ் இஸ் ப்ரேயர் டைம். ஸோ பைக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து தொழுகுறாங்க. ஸோ தொழுகுறாங்க, ஸோ பைக்கர்ஸாக இருந்தாலும் தொழுகுறாங்க பாருங்க. ஸோ இந்த வண்டியை நேற்று இதுக்குள்ளே பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன் ஷோக்குள்ளே. ஸோ இதுவுமே இருக்குது, போகும்போது எல்லாத்தையுமே பார்ப்போம் கைஸ். ஏகப்பட்ட வண்டி இருக்குது, எல்லாத்தையுமே எடுக்க முடியாது. பிஎம்டபிள்யூ K16 சமையான வண்டியெல்லாம் இருக்குங்க. இந்த வண்டியை பாருங்கள், இது சைலன்சர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், செமையாக இருக்குல்ல. கேர்ள் பைக்கர்ஸாக இருக்காங்க இதுக்குள்ள, நிறையா கேர்ள் பைக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த முன்னாடி இருக்கிற 2 பேரும் வந்து கேர்ள் பைக்கர்ஸ், 3 பேரும். ஸோ எல்லாமே இருக்காங்க, நிறையா பைக் வந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லா கண்ட்ரிலையும் நிறையா கண்ட்ரிலேருந்துலாம் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து வண்டி வந்துக்கிட்டே இருக்குது கைஸ். இந்த வண்டியை பாருங்கள், நான் எலும்புக்கூடு. ஸோ இது குவைத்துன்னு நினைக்கிறேன் சார். குவைத் ஃப்ரம் ஜோர்டான். ஜோர்டான், ஓ வெரி நைஸ் சார். ஜோர்டான்லேருந்து இந்த வண்டி வந்திருக்கு, ஜோர்டான்.
இந்த வண்டியை பாருங்க, வெறிச்சனமா இருக்குல்ல, பின்னாடி எலும்பு கூட வச்சு குறுக்க குறுக்க போயிட்டு இருக்கான். இது பெரிய இடம், அந்த சைடும் பைக்கு போட்டிருக்காங்க, இந்த சைடும் பைக்கு போட்டிருக்காங்க, முன்னாடியும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு இடம் பத்தலை, இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த சைடும் வந்து வண்டி போட்டிருக்காங்க. ஸோ வண்டி வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டும் இங்கிட்டும். எல்லா ரைடரையும் இப்படி தான் கூப்பிடுறாங்க. எல்லா பைக்கர்ஸையும் ஒன்றா கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு, அப்புறம் செகண்ட் ரோ, அப்புறமா தேர்ட் ரோ போகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு, இதுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து அரபிலேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைடு ஸ்டார்ட் ஆகிச்சு. ஸோ அது வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மைக்கு வந்து கேமராவிலேருந்து தனியாக வந்துருச்சு, நாங்கள் எந்த என்ஜாய்மெண்ட்டில் வந்து அதை கவனிக்கவே இல்லை. ஸோ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு இருக்காது, அந்த மைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து நம்மளுக்கு இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அந்த வீடியோவெலாம் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் வந்து 2500 மேலே பைக்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு, எல்லாமே பார்த்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள நிறையா கண்ட்ரிலேருந்து வந்துருந்துச்சு. ஸோ இவ்வளோ பைக்கர்ஸும் வந்து ரெஸ்பெக்டாக இருந்தாங்க, வேறு லெவலில் நடந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நடந்த பைக்கர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்த்து நடத்தின ஷோ வந்து பார்த்திங்கன்னா கட்டார் பட்டாபிக் ஷோ அப்படிங்கிறது. இது வந்து 4th year நடக்குது. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து ஒன்றே ஒன்றா கிளம்புங்க அப்படின்ட்டு. ஸோ சொன்ன மாதிரியே வேறு லெவலில் வந்து வண்டியெல்லாம் கிளம்புச்சு. ஸோ தாறு மாதிரி அலம்பரம் பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து அடுத்த பார்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பைக்கை இங்கேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு பைக்கு போகிறத வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து அடுத்த பார்ட்டில் கண்டினியூ பண்ணுறேன். Respect bikers.